கல்லறையிலே கால் பதித்த நடந்து மேடையிலே கூறி கொடுத்திருக்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழியையும் நான் போகிற ஊரையும் துணைக்கு தன்னை இதயத்தையும் அனுப்பி வைக்க என்னுடைய தாய் தந்தைகளின் பாதங்களை பணிந்து இதை பணியை செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியினுடைய செல்வம் கல்வி குழுமத்தினுடைய பொறியியல் மாணவர்களுக்கான முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான இந்த வருகை நிகழ்வு வரவேற்பு நிகழ்வு சிறப்பு விருந்தினராக என்னை அழைத்த மரியாதைக்குரிய இந்த கல்வி குழுமத்தை சார்ந்த தாளாளர் நாமக்கல்லின் அடையாளங்களும் ஒருவராக மாறிய மதிப்புக்குரிய பெரியவர் சிவராஜ் ஐயா அவர்களுக்கும் திருமதி ஜெயம் சிவராஜ் அம்மா அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றி கலந்த பணிவான வணக்கங்களை சொல்ல ஒரு தலைமுறையினுடைய கடமை அடுத்த தலைமுறை சேர்ந்து சுமக்கிற பாக்கியம் எல்லா தலைமுறையை சார்ந்தவர்களுக்கும் கிடைப்பதில்லை. மரியாதைக்குரிய தாராளர் ஐயா அவருடைய கடமையை மரியாதைக்குரிய செயலர் அவர்கள் சுமந்து இன்றைக்கு இந்த கல்வி நிறுவனத்தை ஒரு முன்னணி கல்வி நிறுவனமாக மாற்றிய பெருமைக்கு சொந்தக்காரர் உங்கள் நிறுவனத்துடைய செயலர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரி இனிய தமிழால் எல்லோரையும் வரவேற்ற அன்பு செயலர் அவர்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தொகை வைத்தார். அழகா நந்தி மேடம் அசந்தோம். நான் சொன்னேன் கார்த்திக் சார் பேசுறேன், டி சார் பேசுறப்ப சார் இவ்வளவு அழகா பேசுறாங்க. அவங்க அப்பா சொல்றாரு அவர் என்ன மேக்ஸ் அவ்வளவுதான் சொல்லிட்டு இருந்தார். நான் அவர் சொன்னார் நீ வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ்
அதே மாதிரி தான் என்ன விஷயம் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சவங்க வெற்றி பெற்றவங்க வெற்றி பெற்றதே தவறு ஏதாவது சின்ன வேறுபாடு அந்த வேறுபாடு நம்ம கண்டுபிடிச்சோம்னா வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல நம்ம வெற்றி எடுத்துக்கலாம். ஒரு தாழ்மையா ரெண்டு கோடி அமர்ந்து கேட்கிற அத்தனை பேரு இந்த போன் எல்லாம் கீழே வச்சு போன்ல நீங்க எடுத்துங்க நீங்க எடுக்க சும்மா அப்படியே அது பாட்டு எடுத்துக்கோங்க ஏன் கையில வச்சிருக்கீங்க ஒரு பேர் பேசாம கை வலிக்காத உங்களுக்கு ஆனால் நீங்க பாட்டு தெரியாது இந்த போன் நீ பஸ்டா பஸ்டா நான் வந்து செகண்ட் மேட்டர் சொல்றேன் டிடி சார் சொல்றேன் பிரின்சிபல் சார் சொல்றேன் எல்லாரும் தெரிஞ்சாலும் சீட் எடுத்துக்கோங்க சரியா அந்த மாசத்து கையிலான சொல்றேன் ஓபன் பண்ணி பார்த்தோம் பேச கேட்கும் என்னைக்குமே நம்ம ரொம்ப எல்லாத்தையுமே பதிவு பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறதே தப்பு இல்லை போது எல்லாத்தையுமே நம்ம பதிவு வைக்கணும் கரெக்டா அம்மா பார்த்துலே அப்பா பார்த்துலே எத்தனை பேர் கரெக்டாக தெரிய முடியாது எல்லாரும் தெரியும் அம்மா பார்க்கறதுனால தெரியுன்னு சொன்னால் வீட்டுக்கு அப்புறம் கேட்க தெரிஞ்சது தான் சந்தோஷம் தெரியல தெரிஞ்சு வச்சுக்கோ இந்த உலகத்துக்கு இரண்டு பேர் பிறந்த தினம் உங்களுக்கு தெரிய வேண்டும் ஒன்று உங்கள் தந்தை பிறந்த தினம் இன்னொன்று உங்களுடைய தாய் பிறந்த தினம் இவங்க தான் நம்ம வாழ்க்கையில நாம எப்பயுமே செலிப்ரேட் பண்ண வேண்டிய இரண்டே இரண்டு மனிதர்கள் யாருன்னா அம்மாவும் அப்பாவும் நிறைய பேருக்கு தெரியும் இல்ல அவங்க ஆசையா விருப்பமா பாக்குற படத்தோட ஹீரோ நீ என்ன நினைச்சேன்னு எனக்கு தெரியும் பார்க்குற ஹீரோ ஹீரோயினுடைய பர்த்டேன்னா தெரியும் ஏன்னா அவங்களுடைய நெருங்கிய நண்பர்களுடைய பர்த்டே தான் ஆனால் அம்மா அப்பா பர்த்டேன்னு தெரியாது 12 மணிக்கு ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு கேக் வெட்டுவோம் ஒரு நாள் கூட அம்மா அப்பா பர்த்டேக்கு 12 மணிக்கு அம்மா அப்பா எழுதி ஒரு கேக் வெட்டுருக்கோமா கண்டினியூஸாக நான் சொல்றது கன்சிஸ்டண்டா எல்லா விதமும் கேட்டால் கிடையவே கிடையாது நான் மறுபடியும் சொல்றேன் இந்த உலகத்தினுடைய மிக அழகாக திசை இருக்கும் எப்படியும் நீ உன் குடும்பத்திலிருந்து வெளியில போகலாம்னு உனக்கு எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த உலகம் ஆனா குடும்பத்திலிருந்து நீ வெளியில போயிட்டே வச்சுக்கோயேன் ஒன்னால மறுபடியும் குடும்பத்தின் பக்கம் திரும்பவே முடியாது ஆனா ஒரு பாண்டிங் ஒரு எமோஷன் பாண்டிங் அம்மா அப்பா மேல குடும்பத்து மேல உனக்கு எப்பயுமே இருந்ததுன்னா நான் சொல்றேன் நீ சுமாராக படித்தாலும் வாழ்க்கையில சூப்பரா தான் இருக்க காரணம் அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பயுமே இருந்ததுன்னா தெரியும் படித்த பெற்றோர்கள் படிக்காத பெற்றோர்கள் பொருளாதாரத்துல நல்லா இருக்கிறவங்க பொருளாதாரத்துல பின்தங்கியவங்க எல்லாம் கலந்த ஒரு முகங்களா உங்களுடைய தாய் தந்தையுடைய முகம் இப்ப இங்க நம்ம செல்வம் காலேஜ்ல நீங்க வந்து இன்ஜினியரிங்ல ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரியில ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கீங்க என்ன மேஜரா வேணா இருக்கலாம் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உடனே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறவங்க கைக்கு கொடுத்துருக்கலாம் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கைக்கு கொடுத்துருக்கலாம் என்ன படிக்கிறாங்க
பசியை சொல்ல சொல்லிட்டே சொல்லுவாங்க. டக்கு வேகமா இருந்துருந்தாங்க, எனக்கு ரொம்ப ஸ்லோவா இருந்தா பிடிக்காது. அப்படியா எனக்கு தெரிஞ்ச அவ்வளவு கனவு, அந்த கனவு உங்களுடைய பெற்றோர்
இருக்காங்களே, ஓ நீங்க வாங்க ப்ரொஃபஷனல் டிகிரியோட சேர்த்து இவ்வளவு கோர்ஸ் பண்ணுங்க, அதுக்கு நாங்க சர்டிபிகேட் தரோம், நாளைக்கு அதற்கான விழான்னு சொன்னாங்க செக்ரட்டரி மேம். சந்தோஷமா இருந்தது. கைப்பிடிச்ச அழைச்சிட்டு போறதுக்கு கைட் பண்றதுக்கு ஆட்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா அந்த ரெண்டு பசங்க ஏன் தெரியுமா ஜெயிச்சாங்க? நான் நினைக்கிறேன், எல்லாம் இருப்பவன் வாழ்க்கையில் சில சமயம் தோற்கிறான், ஏன் பல சமயம் தோற்கிறான். எதுவுமே இல்லாதவன் வாழ்க்கையில் எப்படியாவது ஏதாவது ஒரு ஏணியை பிடித்து மேலே வந்தவனே இருக்கிறான். ஏன் எதுவுமே இல்லாதவன் வெற்றி பெறுகிறான் தெரியுமா? தன்னிடம் எதுவும் இல்லை என்கிற வேட்கை, பசி, வெறி அவர்களுக்கு இருக்கிறது. வாழ்க்கையில் அடுத்த அடுத்த வெற்றியை நோக்கி அவர்கள் பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். போறதுக்கு டிரெஸ் இருக்கா, அந்த டிரெஸ் நல்லா வச்சுக்கணும் தோணாது. எழுதுறதுக்கு பேனா இருக்கா, அந்த பேனாவை பாதுகாப்பா வச்சுக்கணும் தோணாது. ஓ ஃபீஸ் கட்டுறதுக்கு அம்மா அப்பா இருக்காங்களா, பணம் செலவு பண்ண அம்மா அப்பா இருக்காங்களா, பணத்தோட அருமை நமக்கு தெரியாது. எதுக்குமே ஆள் இல்லையா, எல்லாத்துக்கும் ஏங்கணுமா, எல்லாமே நமக்கு தெரியும். வாழ்க்கை பல வழிகளுக்கு பிறகுதான் சில பாடங்களை உங்களுக்கு கற்றுத்தரும். வாழ்க்கை பல வழிகளுக்கு பிறகுதான் சில பாடங்களை உங்களுக்கு கற்றுத்தரும். அந்த வழிய பழகு. எதிர்காலத்தை நோக்கிய பசி உங்களுக்கு இருந்தாதான், இந்த வாக்கியத்தை மனசோட ஆழத்துல போட்டு வச்சுங்க. இங்க சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, எதிர்காலத்தை குறித்த பசி உங்களுக்கு இருந்தால்தான், அதற்கான உழைப்பு இருந்தால்தான், உன் பசிக்கான உணவை இந்த வாழ்வு உனக்கு தேடித்தரும். எப்பயுமே ஒரு பசி இருந்துகிட்டே இருக்கணும், வெற்றியை நோக்கியே ஒரு வேட்கை இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு சின்ன உதாரணம், எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஒன்று, எக்ஸ்ட்ரா கோர்சஸ் அவ்வளோ பண்றாங்க காலேஜ் சார்பா, அது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி எடுக்கிற காலேஜில் விளையாட்டிற்கு அதிகமான முக்கியத்துவம் தருகிற கல்லூரியாக செல்வம் கல்லூரி இருப்பது என்னுடைய மிகப்பெரிய மகிழ்ச்சி. செக்ரட்டரி மேம் சொன்னாங்க, அது எங்கள் சேர்மேன் சாரோட ட்ரீம். நாங்கள் எத்தனை பேர் அத்லட் இருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்கீங்க, கண்ணுங்களா ஸ்போர்ட்ஸில் சீனியர்ஸு, ஃபஸ்ட் இயர் ஸ்போர்ட்ஸில் மிகப்பெரிய பிரச்சனையே சோம்பேறித்தனம். உலக மகா சோம்பேறித்தனம். ஹால்ல உட்கார்ந்து இருப்பான், டிவி பார்த்துட்டு இருப்பான், அம்மாட்ட தண்ணி கேட்பான். வீட்டுக்கு வந்து தம்பி பாத்திர பார்ப்பே, அம்மா தண்ணி கொண்டு வா அப்படிமா. ஏன்னா இந்த கலெக்டர் ஹாலில் உட்காந்து எல்லா ஃபைலுக்கும் சைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கலெக்டர் அம்மா ஹாலில் உட்காந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துருக்கு. கவலைப்படாதீங்க, இந்தியாவோட பிரச்சனைகள் நான் பார்த்துக்கிறேன். தண்ணி மட்டும் எடுத்துருவாமா, இந்தியா என்ன நம்பிதா இருக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாது. இந்த அம்மா கடுப்புலையே போகுது, தண்ணியை கொண்டு வந்து டங்குன்னு வைக்குது. டங்குன்னு வைக்கிறது என்னன்னா, உன் மண்டை மேலே அடிக்கணும்னு ஆசை, பட் நான் பெத்துக்கிட்டேன், உன்னை கொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, அதனால இங்க வைக்கிறேன், அதனால இப்படி வைக்கிறேன் அப்படி டங்குன்னு வைக்கிறது. நமக்கு தான் சூடு சுரண வைக்க மானமே இல்லையே. தண்ணியை நல்லா குடிச்சிட்டு அடுத்த ஒரு அரை மணி நேரம் டிவியை பார்த்துட்டு போனை மூடிட்டு, அம்மா சாப்பிட ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா? அந்த அம்மா பல நாள் பிளான்ல இருக்கு, விஷம் ரெடியா இருக்கு, எப்ப கலக்கலான்னு மட்டும்தான் வெயிட்டிங். நகர்த்தா மாட்டிக்கிறாங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து உடம்பு. இங்க இருந்தாங்க கடைக்கு போய் வாங்கிட்டு வாடானா, எல்லாத்துக்கும் வந்து படிக்கிறத காரணமா சொல்லிடுவான். கடைக்கு போயிட்டு வாடா. இன்ஜினியரிங்னா சாதாரணம் நினைச்சேன், நீயே கடைக்கு போய் சொல்ற. அந்த அம்மா பயப்படுது, ஓ இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறோம்னா கடைக்கு போகக்கூடாது போல இருக்கு, மார்க் வாங்க மாட்டானது போல இருக்கு. வேண்டாம்ப்பா, நீ படித்து மார்க் வாங்கியா, நானே போயிட்டு வரேன் போ. அந்த மாதிரி ஒரு அப்பா அப்படி அம்மா. இது அப்பாட்ட சொல்ல முடியாது, என்ன செவிலே வைப்பார், தோற போயிட்டு வா, நீ ஒன்றும் படிச்சு கிளிக்க வேணாம், முதல்ல போய் வாங்கிட்டு வப்போ அப்படிங்கிறார். இதெல்லாம் அம்மாட்ட தான் ஏமாற்ற முடியும், அம்மாவுக்கு ஏமாத்துறாங்கன்னு தெரியும், சரி எதுக்கு பிள்ளைய தொந்தரவு பண்ணிட்டு அப்படின்னு. உடம்ப நகர்த்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு மூமெண்ட்லயே உடம்பு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் எந்திரிங்க டக்குன்னு எந்திரிங்க ஸ்பீடா இருக்குன்னு ஏன் சொல்றேன்னா, அவ்வளோ போட்டி நிறைந்த உலகம் இந்த உலகம். ஒலிம்பிக் பந்தயத்துல ஓடுறப்ப நேரா டிராக்கை பார்த்து மட்டும்தான் ஓடணும், எவன் பக்கத்துல ஓடி வரான்னு திரும்பி பார்த்தா நம்முடைய வெற்றி பறிக்கப்பட்டு விடும் தெரியுமா. திரும்பி பார்க்கிற நேரத்துல அந்த ஓடுற வேகம் குறைஞ்சிரும், அந்த ஓடுற வேகம் குறையிற சில மைக்ரோ செகண்ட்ல பின்னால வர உன்னை தாண்டி ஓடிடுவான். உன்னே ஒன்னு சொல்றேன்,
நீ ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது மிக மிக கவனமா நேர்த்தியா ஓடணும். எங்க பக்கமும் கவன சிதறலே இருக்க கூடாது. நீ உட்காந்து ஒரு மணி நேரம் போன் பாக்குற, ஒரு மணி நேரம் டிவி பாக்குற, என்ன வேணா பண்ணு, ஆனா இதுல என்ன இனவேட்டிவா பண்ண முடியும் யோசி. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்டோட மிகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல எந்த பிரச்சனைனாலும் இன்ஜினியரிங் காலேஜ் படிச்ச ஒரு இன்ஜினியரால மட்டும்தான் சொல்யூஷனை கிரியேட் பண்ண முடியும். இல்ல இன்ஜினியரிங் மூலம் இருந்தாதான் கிரியேட் பண்ண முடியும். அவன் இன்ஜினியரிங் படிச்சு கூட அவசியம் இல்லை, ஆனா பேசிக்கா ஒரு இன்ஜினியரா இருக்கும். நீங்க டைம் இருந்ததுன்னா எனக்கு டைம் இல்லை. ஜிடி நாயுடு ஒரு மனுஷன் கோயம்புத்தூர், என்னங்க அந்த அம்மா, நாம பில்கேட்ஸை கொண்டாடுறோம், நம்ம வாரன் பஃபெட்டை கொண்டாடுறோம், நம்ம உலகத்தில் இருக்கிற எவ்வளவு பெரிய சாதனையாளர்களை கொண்டாடுறோம், ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை கொண்டாடுறோம், இந்தியாவினுடைய எடிசன் என்று எல்லோராலும் பாராட்டப்பட்ட ஜிடி நாயுடு அவர்களை பத்தி யாருக்குமே தெரியாது. அவர் வாழ்க்கையில பெருசா படிக்கல, ஏன்னா சூழல், குடும்ப சூழல் படிக்க முடியல. ஆனா தன்னுடைய லைப்ரரியில 10,000 மேற்பட்ட புத்தகங்களை வைத்து படித்து பார்த்த ஒரு மாபெரும் சாதனையாளர். அவர் பண்ண எலக்ட்ரிக் ரேசர், ஷேவிங் ரேசரை அமெரிக்கா காப்புரிமை கேட்டது. அத்தனை வருஷம் முன்னாடியே 100,00,000 அமெரிக்க டாலருக்கு. அவர் எழுதியமா சொன்னாரு, என்னுடைய கண்டுபிடிப்பு என் நாட்டுக்குரியது, அடுத்த நாட்டுக்கு விற்பதற்கு ஒருபோதும் நான் தயாராக இல்லை என்று சொன்னவர் ஜிடி நாயர். அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இன்ஜினியரிங்ல. செகண்ட் வேர்ல்ட் வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் டைம்ல அவர் டெய்லி ஷேவ் பண்ற பழக்கம் உண்டு. பிளேடு தட்டுப்பாடு, என்னடா பிளேடு இவ்வளவு தட்டுப்பாடா இருக்கு, என்னடா பண்றதுங்கிறப்ப ஒரு பேக்கரி போயிருக்காரு. ஃபாரிங் போனப்ப, பேக்கரி போறப்ப அந்த பிரெட் எல்லாம் கட் பண்ற ஸ்லைஸ்ல கட் பண்ற ஒரு பிளேட பாத்துருக்காரு. திடீர்னு ஒரு ஐடியா வந்திருக்கு, ஒரு டாய் கார் வாங்கியிருக்காரு, பொம்மை காரு. உடனே அந்த காரோட இந்த பிளேட இணைச்சு மோட்டார் ரெடி பண்ணிருக்காரு. அதுதான் ஷேவரா மாறுச்சு. எப்பேற்பட்ட ஒரு மூளைக்கு சொந்தக்காரர்கள் தெரியுமா நம்ம ஆளுங்க தமிழ்நாட்டுல. இன்னொரு புள்ளி விவரம், மயில்சாமி அண்ணாதுரை சார் சொல்றார், சந்திராயன் ஒன்னோட திட்ட இயக்குனர். அவர் அண்மையில் ஒரு அவருடைய புத்தகம் ஏர் முனை டு போர் முனை, அவரும் டிலீப் அவர்களும் சேர்ந்து எழுதுனது. ஏர்முனை டு போர் முனை 75 நினைக்கிறேன் அந்த புத்தகம். ஆமாம், அதில் எழுதியிருக்காரு, ஒரு அமெரிக்கா என்கிற மாபெரும் வல்லரசு தேசம் உருவாக்குற என்ஜினியர்களின் எண்ணிக்கையை விட எண்ணிக்கையின் அளவு இருக்கு. அமெரிக்கா என்கிற ஒரு மாபெரும் வல்லரசான தேசம் உருவாக்குகிற என்ஜினியர்களின் எண்ணிக்கைக்கு நிகராக தமிழகம் என்கிற ஒரே ஒரு மாநிலம் இன்ஜினியர்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. அவ்வளோ பொட்டன்ஷியலான க்ரௌட் இங்க இருக்கு. நம்ம பசங்களுக்கு என்ன பயம், நான் இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே சொல்றேன், எல்லாருமே சூப்பர். ஒவ்வொருத்தருமே அவரவர் திறமையில பெரிய ஆளுங்க தான். அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார், இங்க திறமை இல்லாதவன் யாருமே கிடையாது. நம்ம நாட்டில் திறமை இல்லாதவன் யாருமே கிடையாது. யாரிடம் எந்த திறமையை நாம் வாங்க வேண்டும் என்கிற அறிவு நமக்கு இருந்தா போதும், இந்த தேசம் பெரிய லெவலில் வந்துடும். எல்லாருமே திறமைசாலிங்க, ஆனா எல்லாருக்குள்ள என்ன பிரச்சனைனா சோம்பேறித்தனம், லேசினஸ். படுக்கி விட்டு எந்திரிக்கல, போன் எடுக்கிறோம், கரெக்டா? சில பேர் எந்திரிக்கிறவங்க போன்ல டைம் பார்க்கணும், ஏன்னா எந்திரிச்சு செகண்ட் இருந்து அவனுக்கு அவ்வளவு வேலை. வீட்டு கதவு திறந்தா 100 பேர் ஐயா ஐயா நிக்கிறாங்க, வாங்கய்யா வாங்கய்யா, இவ்வளோ பார்க்காம இவ்வளோ நேரம் விடிய விடிய வெளில நின்று இருந்தோம். ஏன் ஒரு பேர் தெருவில் இருக்கோம், நம்ம தெருவில் இருக்கிறவங்க நம்ம தெருவில், அந்த லட்சத்தில் இருக்குது நம்ம வாழ்க்கை. ஃபோன் எடுத்து அப்படியே உடனே வாட்ஸ்அப்பில் போகிறது. வாட்ஸ்அப்பில் என்ன அமைச்சிருப்பாங்க, காலையில் சூரியன் கிளம்பி வரும் குட் மார்னிங், பூ இருக்கும் குட் மார்னிங், ஒரு குட் மார்னிங்கே ஒரு 50 ரூபா அமைச்சிருப்பான். இல்லைனா எவனோ ஒருத்தன் எவனையாவது கிண்டல் பண்ணி ஒரு மீன் போட்டிருப்பான், பல்லு விளக்காமல் சிரிக்குது. உடனே அம்மா அங்கிருந்து வரும், காலம் காத்தால போனா உருப்பிட மாட்டேன், எழுச்சுவா. அம்மாவை பார்த்த ஒரு சிரிப்பு, டென்ஷன் ஆகாத மாமி வரேன். அதாவது இன்னைக்கு அம்மா அப்பாவுக்கு, இங்க இருக்கிற எல்லா அம்மா அப்பாவுக்கும் மனசாட்சி இப்படி ஒத்துக்கோங்க, உங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறதோ உங்க குழந்தைங்களை பெரிய ஆளாக்குறதோ உங்களுக்கு பெரிய சேலஞ்சே கிடையாது. அதுங்களை காலையில எழுப்பி பல்லு விளக்க வச்சு குளிக்க வைக்கிறது தான் சேலஞ்சே. அதுவும் லீவு நாள்லாம் வந்துருச்சுன்னா குளிடா குளிடான்னு சொல்லியே அந்த அம்மா செத்து பேர். அவன் சொல்லுவான், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மெதுவா குளிக்கிறேன், அப்படி சிரிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மெதுவா குளிச்சா என்ன? அந்த அம்மா கேட்குது, வாரம் முழுக்க என்ன கிழிச்ச, இப்ப மெதுவா குளிக்க, டென்ஷன் பண்ணாதமா என்ன, இப்பெல்லாம் டென்ஷன் பண்ணா நான் வீட்டிலே இருக்க மாட்டேன். அந்த அம்மா சொல்லு, இப்ப இருக்கிற அம்மாலாம் ரொம்ப குப்போ,
போ சோத்துக்கு இங்கே தானே வருவேன் பை பாய் அப்படிங்கிற ஒரு அம்மா. உடனே அவன் சொல்கிறான், இப்போல்லாம் நான் இரிட்டேட் பண்ணி சாப்பிடாம வெளில இருக்கலாம் நினைக்காது, எங்கே போனாலும் சாப்பிட்டு தான் போவேன், வாடா ரோசம் கெட்டவனே தின்னு தொலங்குது அம்மா. சோம்பேறித்தனம். செல்போனை கண்டுபிடிச்ச மார்ட்டின் கூப்பருக்கு பேட்டி கொடுக்குற, மனிதர்களை நினைத்தால் பாவமாக இருக்கிறது, எல்லா இடத்திலும் அவர்கள் மொபைல் போனை வச்சுட்டே இருக்கிறத நினைச்சா எனக்கு வருத்தமாக இருக்குங்கிறார். கண்டுபிடிச்சவன் எங்க ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்றான் மேடம், செக்ரட்டரி மேடம், ட்ரெயின் வர்றது தெரியல, அவுட் கோயிங் கால்லயே அவுட் கோயிங் ஆயிடும், இத வந்துடுறேங்கிறான் போயிட்டான். சில பேர் ஹெட்செட்டை மாட்டினா இளையராஜா ஏர் ரஹமான்லாம் தோத்துருவானு, இளையராஜா ஏர் ரஹமான்லாம் கம்போசிங்லாம் இவன் முன்னாடி நம்ம பய அப்படியே ரசிப்பான் பாருங்க, ஹெட்செட்டை மாட்டிட்டு உலகத்துல என்ன நடக்குன்னு தெரியாது, அவன் சட்டை பேண்ட் அவுத்தா கூட அவனுக்கு தெரியாது, அவன் பாட்டு ஹெட்செட்ல இருக்கு. இது வேற பெருமை. எப்பயாவது ஸ்ட்ரெஸ்ஸா இருந்ததுன்னா சார், நான் வந்து ஹெட்செட்டை போட்டு பாட்டு கேட்பேன், எவ்வளவு நேரம் கேட்பேன், முடிச்சிருக்கிறப்பெல்லாம் கேட்பேன், அப்ப என்ன பண்ணுவேன், எதுவும் பண்ண மாட்டேன், பாட்டு தான் கேட்பேன். என்ன ஸ்ட்ரெஸ்? இந்த என்ன பொறுத்தவரைக்கும் தருவங்களா, உங்க இருக்கிற எல்லாருக்கும் காமனா ஒரு விஷயம் சொல்றேன், பொதுவா இந்த ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க சம்பாதிக்கிறப்ப பயன்படுத்துங்க, அது வரைக்கும் பயன்படுத்துற தகுதியே நமக்கு கிடையாது. கரெக்டா? ஏன் வீட்டுக்கு அரிசி எப்படி வருது, சோறு எப்படி பொங்குது, சிலிண்டர் போட்டானா, சிலிண்டர் இந்த வருஷம் இந்த மாசம் விலை ஏத்தனானா, எந்த கவலையும் கிடையாது. வீட்டு வாடகை கவலையே கிடையாது, சொந்த வீடா வாடகை வீடா கவலை கிடையாது, கரண்ட் பில் எவ்வளவு கட்டணும் கவலை கிடையாது, இல்லை சொந்த வீடாக இருந்தது இஎம்ஐ கட்டுறோமா கவலை கிடையாது, தீபாவளிக்கு அப்பா எப்படி புது பேண்ட் சட்டை வாங்கி தருவாங்க, புது ட்ரெஸ் எப்படி வாங்கி தருவாங்க கவலை கிடையாது, அப்பா அம்மாட்ட ஃபோன் புதுசாக கேட்டிருக்கோமே அவங்க எப்படி வாங்கி தருவாங்க கவலை கிடையாது, அந்த மனுஷன் பிறந்ததுலேருந்து ஒரு நல்ல செருப்பு கூட நம்ம போட்டது இல்லையே, காஸ்ட்லியான அந்த ஷூ நம்ம கேட்குறோமே கவலை கிடையாது. அம்மா வாழ்க்கையில் தன்னோட வாழ்க்கையில் ஒரு வருஷத்துக்கு சேர்ந்த மாதிரி 10,000 ரூபாய்க்கு புடவை எடுத்தது கிடையாது, 1,000 கணக்கில் செலவு பண்ணி நம்மளை படிக்க வைக்கிறாங்களே, இந்த அம்மாவுக்கு நம்ம உண்மையாக இருக்கணுமே கவலை கிடையாது. எதை பற்றியுமே கவலை இல்லாத நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றியும் கவலைப்படக்கூடாது. படிக்கணுங்கிற ஒரு வேலையை தவிர வேறு வேலையே கிடையாது. ஆனா அந்த ஒரு வேலையை பண்ண முடியாம மற்ற வேலையெல்லாம் பண்றவன் பேர் தான் ஸ்டூடெண்ட்ஸ். கரெக்டா? பிடிச்ச நடிகர்கள் படம் போங்க, எனக்கே நிறைய நடிகர்கள் பிடிக்கும், நானே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போவேன், தாராளமா போங்க, ஆனா என்னத்தை நம்ம கிழிச்சுட்டோம்னு அங்க போய் தான் கிழிச்சு போடுங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் உணருங்க, கொஞ்சம் அதை டீப்பா யோசிங்க. நான் சொன்னேன் மயில்சாமி அண்ணாதுரை சார் வந்து இங்க கோயம்புத்தூர் பக்கத்துல சாரோட ஊர் வந்து கோதவாடின்னு ஒரு கிராமம், மயில்சாமி அண்ணாதுரை சார் அவர் பேட்டி கொடுக்குறாரு, என் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் முதல் வகுப்பு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறேன் முதல் வகுப்புக்கு போகிறேன், எங்கே தெரியுமா நான் படித்தேன், ஒரு மாட்டு கொட்டகையில் படித்தேன், அங்கே மாட்டு கொட்டகை வச்சுருந்தவர் பசங்களாம் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கேயே படித்தேங்கண்ணா, ஆனால் நாங்கள்லாம் போய் கொட்டையை க்ளீன் பண்ணி சாணியெல்லாம் அள்ளி அந்த ஓரமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அந்த சாணத்தினுடைய வாசத்தோட நாங்கள் படிக்கிறோம், ரெண்டாவது ஒரு மாரியம்மன் தோன் திண்ணையில் எடுத்தாங்க, மூணாவது அப்போதான் ஸ்கூல் மாதிரி ஒரு கட்டடம் வந்துச்சு அதில் படிக்க ஆரம்பித்தோம். யாரு? சந்திராயன் 1னுடைய திட்ட இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சொல்லுகிறார்கள், என் வாழ்க்கை இப்படி தான் இருந்துச்சு, 8வது 9வது படிக்க போகிறப்ப தான், 8th 9th படிக்க போகிறப்ப தான் 10 கிலோமீட்டர் தினமும் நடந்து நாங்கள் படிக்க செல்வோம். 1வது 2வதுல கிளாஸ் ரூமே கிடையாது, 8வது 9வது படிக்கிற வரைக்குமே 10 கிலோமீட்டர் நடந்து போய் படித்த ஒரு ஆள், அந்த மனுஷன் பக்கமே வரமாட்டான், அவ்வளோ நல்ல பேர் எடுத்திருப்பான். டே வாடா சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம், வேணாம் மச்சான், ஒருத்தொண்டி நல்ல பேர் கிடையாது, உள்ள போனால் செருப்பால் அடிப்பாங்க, தெரியுதுல படிக்கிற பொழுதாக இருக்க வேண்டியதானே, இருக்க மாட்டான் நம்ம. இந்த 4 வருஷம் நம்ம உடனே ஒன்று சொல்கிறேன், நீ மிகப்பெரிய திறமசாலியாக வரலாம், நீ என்ன மேஜர் எடுக்கிறியோ அதில் வந்து நீ மிகப்பெரிய திறமசாலியாக இருக்கலாம், ஏன் உனக்கு பாடம் எடுக்கிற ப்ரொஃபஸரை விட நீ நாலெஜபிளாக இருக்கலாம். விவேகானந்தர் சொன்னாரு, திறமை ஒருபோதும் ஜெயிக்காது, திறமை ஒருபோதும் ஜெயிக்காது,
எந்த இடத்தில் ஒழுக்கத்தோடு கூடிய திறமை இருக்கிறதோ அந்த திறமை மட்டும்தான் உலக மக்களால் பாராட்டப்படும். இந்தியா அப்படிப்பட்ட நாடு. வேல்யூஸ் தெரிஞ்சுக்காம எஜுகேஷனை மட்டும் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே உணர பண்ண முடியாது. எங்க கத்துக்க முடியும் வேல்யூஸா? இங்கதான் கத்துக்க முடியும். எங்க கத்துக்க முடியும் வேல்யூஸா? குடும்பத்துலதான் கத்துக்க முடியும். அம்மா அப்பா தான் சொல்லுவாங்க இவங்க பெரியவங்க, டேய் வீட்டுக்கு பெரியவங்க தான் எந்திரிச்சு நில்றாங்கிறாங்களே. நம்மால் சில பேர் கேட்பான், எந்திரிச்சு நிக்கலைன்னா நான் மதிக்கலேன்னு அர்த்தமா? சில பேர் கேட்பான், நான் அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு சொல்லுவேன், சாப்பாடு போடல அப்படின்னா உனக்கு நாங்கள் அம்மா அப்பா இல்லைன்னு அர்த்தமா? போடாத. எல்லாத்துக்கும் வியாக்கியானமா கேட்கறதுக்கு மட்டும் வாய் இருக்கும், ஆனா லாஜிக்கா யோசிக்கிறதுக்கு வாயே இருக்காது. நம்ம உழைக்கிறதுக்கு என்னமே இருக்காது. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இந்த சமுதாயத்துல பெரிய லெவல்ல வந்த அத்தனை பேருமே தன்னுடைய உழைப்பை அதிகமாக கொடுத்தவர்கள். அது வந்து மயில்சாமி அண்ணாதுரை சாரா இருக்கட்டும், இஸ்ரோ சிவன் அவர்களா இருக்கட்டும், இப்ப சந்திராயன் 3 விக்ரம் லேண்டர் நிலாவில் போய் சக்சஸ்ஃபுல்லா தென் துருவத்துல தரையிறங்குச்சு, அதோடைய ப்ராஜெக்ட் 8 திட்ட இயக்குனர் வீர முத்துவேல் என்கிற தமிழரா இருக்கட்டும், எல்லாருமே உழைப்பை அதிகமாக கொடுத்தவர்கள். இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் படிச்சவங்க, டெக்னிக்கல் ஸ்டடிஸ் படிச்சவங்க, அவர் சொன்னார். வீரமுத்துவேல் ஒரு செல்ஃபி வீடியோ போட்டிருந்தார். வீரமுத்துவேல், மிஸ்டர் வீரமுத்துவேல் வீடியோன்னு போடுங்க. வேலை ஒரு நாட்டிற்கான தங்க பதக்கத்தை வாங்கி கொண்டு வந்துவிட்டு அந்த இளைஞன் ஏர்போர்ட்டில் விமான நிலையத்தில் ஒரு சாதாரண ஆள் மாதிரி உட்காந்துருக்கு. நான் போய் தங்கவேலு சூப்பர், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை பற்றி நான் நிறைய மேடையில் பேசுகிறேன், வாழ்த்துக்கள் அப்படின்னா, தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். அவர் தலையை குனிய குனிய எனக்கு நான் அவமானத்தோட உச்சத்துக்கு போயிட்டேன். என் ஈகோலாம் சுக்குநூறம் உடஞ்சி போச்சு. என்ன மாதிரி ஒரு சாதனை பண்ணிட்டு இந்த இளைஞன் எவ்வளோ எளிமையாக இருக்கான். நம்ம பையன் பைக்கில் 80 போயிட்டு வந்து அவ்வளோ பெருமையாக பேசுறான். மச்சான் சேலத்துலேருந்து நாமக்கல் நான் 45 நிமிஷத்தில் வந்தேன்டா, ஆஸ்காரா வர தருவாங்கடா, முட்டாப்பாயில் எதுக்குடா வரமா வருது எனக்கு ஆத்திரமா. 45 மினிட்ஸ் வந்தேன் மச்சான். உடனே இவன் அதான் 40 நிமிஷமா அவன் ஃப்ரெண்டு. அதுக்கடுத்து இன்னொருத்தன், நெக்ஸ்ட் வீக் சேலஞ்ச் வைக்கிறோம், 3 பேர் பைக்கில் வரோம், யார் சீக்கிரம் போவான்னு பார்த்துருவோம். ஏதோ அவங்க அம்மா அப்பா புண்ணியம் பண்ண புண்ணியம் பப்பரக்கான்னு படுத்து கிடக்கான் 3 பேரும். ஏன் இன்னைக்கு இளைஞர்களுக்கு எது பிரச்சனைனா, எதில் நீங்கள் வேகமாக இருக்கணுமோ அதில் நீங்கள் வேகமாகவே இல்லை, எதில் நீங்கள் வேகமாக இருக்கக்கூடாதோ அது அத்தனையிலையும் வேகமாக இருக்கீங்க, அதான் உங்கள் பிரச்சனையே. பைக்கில் போகிறதுல வேகம், சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துருச்சு ரிப்ளை பண்ணலைன்னா செத்துருவாங்க உங்களுக்கு சில பேர். இவன் ரிப்ளை அமைச்சுக்கிட்டு அந்த செல்லுந்து ரிப்ளை வரலைன்னா ஆன்லைனில் இருக்க ஆன்லைன்லேயே இருக்க ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற? அந்த செல்லுந்து ரிப்ளை, நீ வெட்டியாக இருக்க நான் வேலையாக இருக்கேன். எதுல வேகமா இருக்கணுமோ அதுல வேகமாவே இல்லை, படிக்கிறதுல வேகமாறு, உழைக்கிறதுல வேகமாறு. ஏன் அப்பா நீ காலையே எந்திரிச்சோம், உங்க அம்மா அப்பா என்னைக்கான அம்மா கழுத்துல ஒரு நல்ல பல பல பலன் செய்யின பாத்திரீங்களா? வறுமையான குடும்பத்துல இருந்து வந்த பசங்களுக்கு சொல்றேன், நான் நிறைய பேரை கவனிப்பேன், ஒரே ஒரு மஞ்சள் சரடை மட்டும் போட்டு ஒரு அம்மா நாமக்கல்ல பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல பழம் வந்துட்டு இருக்குல்ல, அந்த அம்மாவுக்கு என்ன நம்பிக்கை? வாழ்நாள் என் பையனும் பொண்ணும் படிக்க வந்து படிச்சு ஜெயிச்சு வேலைக்கு போய் செயின் செயினா நிறைய சாரந்தாரமா வாங்கி போடுவான், நான் எல்லாம் கழுத்துல போட்டுட்டு இதே நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல கெத்தா நிப்பேன், அது அந்த அம்மாவுக்கு லட்சியமே கிடையாது. ஒரு குண்டுமணி தங்கம் இருந்தாலும் பரவாயில்லை, இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நான் படுற சிரமத்தை என் தலைமுறை படக்கூடாது என்கிற எண்ணத்தோடு ஒரு தாய் உழைத்துக் கொண்டிருக்கிறார். எந்த கவலை இல்லாம நீ சிகரெட் அடிக்கிறேன்னா வச்சு நங்கு நங்கு குத்த வேண்டாம் வாயில. இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், தவறான பழக்கம் இருக்கா? பிரச்சனையே இல்லை, விட்டு ஆரம்பிக்க. உனக்கு தெரிஞ்ச உனக்கு விட தெரியாதா? இறைன்பு ஐஏஎஸ் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாரு, நீங்கள் தவறான பழக்கம் ஆரம்பத்தில் பழகுகிற பொழுது மோதிரம் போல நினைப்பீர்கள். அருமையான உள்ளொளி பயணம் மேடம் அந்த புத்தகம் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு நினைக்கிறேன். இறைன்பு ஐஏஎஸ் எழுதியிருக்காரு, நீங்கள் தவறான பழக்கத்தை துவங்குகிற பொழுது ஆரம்பத்தில் மோதிரம் போல் நினைப்பீர்கள், எப்பொழுது வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் கழற்றி விடலாம் என்கிற எண்ணத்தோடு அந்த பழக்கம் உங்களுக்கு துவங்கும். ஆனால் ஆனால் அந்த பழக்கம் நாளடைவில்
உங்கள் கைரேகையாக மாறிவிடும். யாராலும் அதை அழிக்கவோ தடுக்கவோ முடியாது. ஆதலால் முதலிலேயே தீமையான பழக்கத்தை தேர்ந்தெடுக்காதீர்கள் என்று சொல்வார் மரியாதைக்குரிய இறையன்பு ஐஏஎஸ் ஐயா அவர்கள். இருக்கிற அத்தனை பசங்களுக்கும் சொல்கிறேன், கெட்ட பழக்கங்கிறது வெறும் வந்து தண்ணி அடிக்கிறது சிகரெட் அடிக்கிறது மட்டும் இல்லை, நல்ல கெட்ட நண்பர்களோடு இருக்கிறது, எவனே தெரியாதவன்கிட்ட பேசுறது, ஒரு ஃபேக் ப்ரொஃபைல்கிட்ட பேசுறது, இன்ஸ்டாகிராமில் யாருனே தெரியாதவனை ஃபாலோ பண்ணிவிட்டு அவனை நம்பி போகிறது, ஓகேவா, எல்லாமே கெட்டது தான். மோதிரம் மாதிரி நினச்சி தான் ஆரம்பிக்கும், கைரேகையாக மாறி போயிடும். ஒன்னே ஒன்று சொல்லவா, உங்கள் தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் படித்து பெரிய ஆள் ஆகவில்லை என்றாலும் கூட என் மகனோ மகளோ ஒழுக்கத்துடன் வாழ்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சியை குறைந்தபட்சம் நீங்கள் தந்தாலே போதும். அதே மாதிரி உன் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது தீய பழக்கத்தில் இருக்கானா, ஒரு நண்பனாக உனக்கு ஒரு கடமை இருக்குது, மச்சான் வேணாண்டா அவாய்ட் பண்ணுறான்னு சொல்கிற கடமை இருக்குது. பொண்ணுங்க தவறான பழக்கத்தில் இருக்காங்களா, வேண்டான்னான்னு சொல்கிற அவாய்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்கிற அந்த கடமை உங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி நான் சொல்கிறப்ப சிரிச்சுட்டு ஈஸியாக கடந்து போயிடுவீங்க. ஒரு பத்தாண்டுகள் கழித்து, பத்தே பத்தாண்டுகள் கழித்து நீங்கள் வருத்தப்படுற மாதிரி இந்த உலகத்தில் எவனுமே வருத்தப்பட மாட்டான். அவ்வளவு நாட்கள் வீணாக இருக்கும், அவ்வளோ தூரம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக போயிடும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நான் சொன்னனே, ரெண்டு பசங்க ஏதோ சிவகங்கை பக்கத்தில் காரைக்குடி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்துட்டு கவர்மெண்ட் கோச்சிங் சென்டரில் படிச்சுக்கிட்டு அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்த ஒரு பையன், அப்பா கூலி வேலை பார்க்குறாரு, ஒரு பையன் மாற்றுத்திறனாளி நடந்தே ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வராங்க, அந்த பசங்க போய் செலக்ட் ஆகிறாங்க. வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் கனவுகளோடு எத்தனையோ இளைஞர்கள் வெளியிலே காத்திருக்கிறார். ஒன்று சொல்லவா, இன்னைக்கு வேலை வாய்ப்பு ஒரு பக்கம் மேடமுக்கு தெரியும், இடி சார் தெரியும், பிரின்சிபல் சார் தெரியும், இருக்கிற ஹெச்ஓடிஸ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஒரு பக்கம் வேலை வாய்ப்பில் அவ்வளோ தூரம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இன்னொரு பக்கம் படிச்சு முடிச்சவன் இருக்கான், ஆனா படிச்சு முடிச்சவனுக்கும் வேலை வாய்ப்புக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் மேட்சே ஆக மாட்டேங்குது. வேலை தர கார்பரேட்ஸ் அவங்க எதிர்பார்க்கிற ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இல்லை, அதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா கோர்ஸ் இந்த 4 வருஷத்துல நீங்க படிச்சு நீங்க உங்களுடைய ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிறதுக்கு மேட்சே ஆக மாட்டேங்குது. ஒரு பையன் ஒரு எந்த பையனும் தெளிவா தைரியமா பேசவே மாட்டேங்கிறான். நான் பார்க்குறேன், எங்கேயாவது மேடை பொது மேடைகளுக்கு போனால் அந்த பையனோ பொண்ணோ வந்து அவங்க அம்மா அப்பா அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா, ஏ மகேசனை பேசு என்ன படிக்கிறேன்னு சொல்லு அப்படின்னா, அம்மா பேசுகிற அண்ணன்ட்ட பேசுமா அண்ணன்ட்டியோ எதுக்கு, நீ எவ்வளோ தூரம் தைரியமாக திறமையாக பேசுகிறேங்கிறது இன்டர்வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். உங்கள் கேம்பஸில் உன்னுடைய ஆட்டிடியூடு பார்ப்பாங்க, மனப்பான்மை. ஆட்டிடியூட் டிசைட்ஸ் யுவர் ஆல்டிடியூட். உன்னுடைய மனப்பான்மை மட்டும்தான் உன்னுடைய உயரத்தை தீர்மானிக்கும். தைரியமாக பேச கற்றுங்க, நல்ல இங்கிலீஷில் பேச கற்றுங்க, தப்பு தப்பாக முதல்ல பேசுங்க, தவறுகள் குறையும். தவறுகள் குறைஞ்சு கொஞ்சம் தடுமாறி பேச ஆரம்பிங்க, தடுமாற்றமும் குறையும். தவறுகளும் தடுமாற்றமும் குறைகிற பொழுது நல்ல ஆங்கிலத்தை நல்ல மொழி புலமையை நோக்கி மெல்ல மெல்ல நடந்து போவீர்கள். மெல்ல மெல்ல நடக்கிற நீங்கள் சில காலத்தில் வேகமாக நடக்க ஆரம்பிப்பீர்கள், வேகமாக நடந்த நீங்கள் ஓட ஆரம்பிப்பீர்கள். மொழியினுடைய லாபகம் உங்களுக்கு எளிதாக வரும். 4 வருஷம் படித்து முடிச்சுட்டு போகிறப்ப நாமக்கல்ல செல்வம் காலேஜில் படித்த பையன், கிராமம் இந்த கிராமம், இந்த கிராமத்துலேருந்து வந்த பையன் இங்கிலீஷில் இந்த போர்டு போடுறான்னா, இவனுக்கு என்ன இருக்கோ இல்லையோ நாலேஜ் இருக்குது, ஏன் லாங்குவேஜ் ஸ்கில் இருக்குது, இவனை தூக்கடா என் கம்பெனிக்குன்னு கார்பரேட் நிறுவனங்கள் உங்களை கொத்தி கொள்வதற்கு தயாராக இருக்கிறது. தகுதியை மட்டும் நீங்கள் வளர்த்துக்கிட்டா போதும். மாரியப்பன் தங்கவேலேருந்து அத்தனை பேருமே தகுதியை வளர்த்துக்கிட்ட மனிதர்கள் தானே. இன்னைக்கு பத்மஸ்ரீ விருது அர்ஜுனா விருது கிடைச்சிருக்கு. யாருக்கு? 5 வயசுல ஆக்சிடென்ட் ஆன ஒரு பையனுக்கு, மாற்றுத்திறனாளிக்கு. இனிமேல் நீ வாழவே முடியாதுன்னு கிண்டல் பண்ண பையனுக்கு, இனிமேல் உன் குடும்பம் என்ன செய்ய போகுதுன்னு கிண்டல் பண்ண பையனுக்கு. இன்னொன்று சொல்லவா, அந்த பையன் முதன் முதல்ல ஒரு தேசிய அடையாளமா மாறி வெளிநாட்டு போட்டிகளில் போய் கலந்துக்கிற வரைக்கும் அந்த பையனோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்கின கடனை அந்த அம்மாவால் அடைக்க முடியலையா? எப்ப 5 வயசுல ஆக்சிடென்ட் ஆனப்ப பையனுடைய காலை எப்படியாவது காப்பாத்திரலாம்னு முயற்சி பண்ணு அந்த தாய் வாங்கின சில லட்சங்களை அந்த பையன் உலகத்தினுடைய பார்வைக்கு தெரிகிற வரைக்கும், இந்தியாவினுடைய அடையாளமா மாறுற வரைக்கும் அவங்களால அந்த கடனை அடைக்க முடியல. ஒன்னே ஒன்று சொல்லவா, தன் உயிர் உள்ள வரை தன்னுடைய தலைமுறை எப்படியாவது பிழைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற 2 பேர் உங்கள் தாயும் தந்தையும். அதை மனசுல வச்சுக்கிட்டா போதும். என்டர்டைன்மெண்ட் வேண்டானே நான் சொல்ல மாட்டேன்பா,
நான் என்டர்டைன்மெண்ட் துறையிலேயே இருக்கேன், வேண்டான்னே சொல்ல மாட்டேன், அதுக்கான அளவு இருக்கு. நான் தான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்கணுமா, பார்த்துட்டு தாராளமா, உன்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா, நீ போய் ப்ரொஃபஸர் சொல்லிட்டே போயிட்டு வா, சார் நான் இவ்வளோ மார்க் சார், இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கேன் சார், இதெல்லாம் பண்ணியிருக்கேன் சார், எனக்கு இந்த ஆக்டர் பிடிக்கும் சார், இதோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு நான் போக போகிறேன் சார், சார் சந்தோஷமா அனுப்பிக்க சொல்கிறேன் சார், 10 அரியர் சார், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகணும் சார், இங்கே வா சார், இங்கே வாங்க சார். அவருக்கு எப்படி இருக்கும், அடிக்கவும் முடியாது, இப்போ தான் அடித்தா உடனே செல்ஃபியில் வீடியோ எடுக்கும், இவர் தான் எங்கள் ப்ரொஃபஸர், இவர் எங்களை டார்ச்சர் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுற உங்கள் ப்ரொஃபஸர் இருந்தால் கீழே டேக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், உடனே அதுக்கு ஒரு 10,000 முட்டாளுங்க, என்னுடைய ப்ரொஃபஸரும் இப்படி தான் வந்து சேர்றாங்க பாரு. நமக்கு சோசியல் மீடியால ஒருத்தரோட இமேஜை உடைக்கிறது ஈஸிக்குன்னு, இன்னைக்கு போன் இருந்தா நீ தான் ரிப்போர்ட்டர், நீ தான் சேனல், நீ என்ன வேணா போடலாம், யார பத்தி வேணா தப்பா சொல்லலாம், தப்பு சீக்கிரம் பரவும், அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆனா ஏன் ப்ரொஃபஸர் திட்டுறாங்க, ஏன் காலேஜில் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, நம்மளுடைய நல்லதுக்கு தான் கொஞ்சம் யோசிச்சா போதும். இன்னைக்கு வாழ்க்கையில் நான் தமிழ் படித்து இவ்வளோ சம்பாதிக்கிறேன், உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணுறேன், எனக்கு தமிழ் எடுத்து படுறா, நீ நல்லா வருதான்னு சொன்ன பேராசிரியர்கள் இதுவரை என்னை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஒரு ரூபாய் கூட கேட்டது கிடையாது என்பது தான் ஆசிரியர்களுடைய ஆகச்சிறந்த பண்பு. நாளைக்கே இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கேம்பஸில் செலக்ட் ஆகி போகிறப்ப பேரானம் 24 லட்சம் 30 லட்சத்துக்கு நீ பிளேஸ்மெண்ட் ஆகிட்டீங்கன்னா பாட எடுத்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வந்து வரிசையாக நின்று நான் பாட எடுத்ததுனால தான் நீ செலக்ட் ஆனேன், அதனால் மாதம் மாதம் சம்பளத்தில் 10% அனுப்பு, யாராவது சொல்லியிருக்காங்களா? நீ வளர்ந்து கல்யாணம் பண்ணினா உங்க அம்மா அப்பாக்கே தரமாட்டேன், அப்புறம் எப்படி இவங்களுக்கு தருவேன், யார் கேட்பா, யார் கேட்டிருக்கா, வரலாறே கிடையாது, அந்த ரெஸ்பெக்ட் வேணும்ல. நீ தாராளமா என்டர்டைன்மெண்ட் வச்சுக்கோ, ஆனா அதை எப்படி வச்சுக்கணும்னா, யாருக்கு ஸ்விம்மிங் நல்லா தெரியும், நீச்சல் யாருக்கு நல்லா தெரியும், ஊர் பக்கம் கிணத்து நீச்சல் அடிக்கிறவங்க கைத்து, கிணத்து நீச்சல் அடிக்கிறவங்க கைத்துக்குங்க, ரைட்டு கை கீழே போட்டுருங்க, இப்ப அடுத்த கேள்வி கேட்குறேன், கிணத்துல நீச்சல் அடிக்கிறவங்க கைத்துக்குங்க, ஏய் தம்பி சூப்பர்ரா, வெரி குட்ரா தம்பி, நீ மட்டும் இந்தரா லாஸ்ட்ல, லாஸ்ட்ல இந்தரா சொல்ல, இந்தரா தம்பி, நீ உள்நீச்சல் அடிக்கிறப்ப ரொம்ப நேரம் உள்ள இருப்போம்ல தம்மா, ரொம்ப நேரம் உள்ள மேக்சிமம் நம்மளுக்கு எவ்வளவு தம் கட்டி உள்ள இருக்கணுமோ தண்ணிக்குள்ள இருப்போம்ல, தண்ணிக்கு வெளியில வருவோம்ல, தண்ணிக்கு வெளியில வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் நீ என்ன பண்ணுவ, உள்ள போயிடு உட்காந்துரு தம்மா, கை தட்டுக்கு தம்பிக்கு, அவன் எந்திரினோன்னு ஏதாவது கேள்வி கேட்டுற போகிறான், அதான் சூப்பர். நம்ம உள்நீச்சல் அடிக்கிறப்ப தம்ம தண்ணிக்குள்ள ஸ்விம்மிங்கில் உள்நீச்சல் அடிக்கிறப்ப மேக்சிமம் தம் கட்டி உள்ளே போயிடுவோம், ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம், தண்ணிக்கு வெளியில் வந்து கொஞ்சம் மூச்சை வாங்கிட்டு மறுபடியும் உள்நீச்சல் அடிக்க போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே போட்டியெலாம் நடக்கும், யார் அதிக நேரம் தம் கட்டுறா பார்க்கலாம் அப்படின்லாம், அதில் சில பையன் பயங்கரமாக கெத்து காட்டுவான், சில பையன் அப்போ தான் கற்றுக்கிட்டு இருந்திருப்பான், அவனை போட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுவானுங்க, மச்சான் நீலாம் வந்துடாதரா அப்படின்னு. ஆனால் என்ன தான் உள்ளே இருந்தாலும் நல்லா நீச்சல் அடிக்கிறவன் கூட புதுசாக நீச்சல் அடிக்கிறவன் பார்த்துட்டே இருப்பான், அதான் நட்பு. எந்த இடத்துலையும் என் நண்பன் எந்த இடத்துல மூழ்கிடக்கூடாதுங்கிறத கவனமாக இருப்பான், அதெல்லாம் நம்ம பசங்க பார்த்துக்குவானுங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, உள்நீச்சலின் போது மூச்சை பிடிச்சிக்கிட்டு உள்ளே இருக்க உன் திறமையை காமிக்கிற, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக சில நொடிகள் மட்டும் மேலே வர ஆக்சிஜனை வாங்கிக்கிற, மறுபடியும் உள்ளே போகிறையில என்டர்டெயின்மெண்ட்டோட அளவும் அப்படி தான் இருக்கும். படிக்கிறது தம் கட்டி படிக்கிற மாதிரி, தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டா, வெளில வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா, ஓகே ஃபோனே எடுக்கிற, நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுற, இல்லை ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பார்க்குற, இல்லை ஏதாவது பேசுகிற, டக்குன்னு ஒரு ஷார்ட் டைமில் முடிச்சுட்டு மறுபடியும் படிக்க போயிடும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குடி அப்படின்னு ஃபோன் எடுத்துகிட்டு 2 மணி நேரம் சேட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்டுக்கிட்ட, நீ என்னடி பண்ணுற, நான் படிக்கிறேன்டி, நீடி நானும் படிக்கிறேன்டி, அதோட வச்சுட்டா பரவாயில்ல, வைக்காது, அப்புறம்டி, அந்த அப்புறத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் ஒரு புள்ள சிரிக்குது, இழுத்து போயிடும் போல இருக்கு, பார்த்து எங்க கேங்கில் எங்க விஜய்டிவியில் 2-3 பிள்ளைங்க இப்போ இருக்கு, இழுத்துக்கிட்டே இருக்கும், சிரிக்கிறேன் பயமா இருக்கும், போய் இதில் போயிட போதும், அப்புறம்டி அப்புறம் மச்சான் அதில் ஆரம்பிக்கும், வாட்ஸ் ஹேப்பனிங், அம்மா என்ன பண்ணுறாங்க, வழக்கம் போல திட்டுறாங்க, உங்கள் வீட்டில் கழுவி ஊற்றுறாங்க, ஓகே சூப்பர், அப்படியே சாட்டு போச்சுன்னா, ஏய் இன்னடி சாட் நம்ம பேச ஆரம்பிச்சு முக்கால் மணி நேரம் போயிடுச்சு, படிக்கணுடி வெயிடி டப்புன்னு வச்சோம், எதுக்கு டைம் ஒதுக்கிக்கோ. நான் அடிக்கடி சொல்லுவேன், நேரத்தை மதிக்காதவனை நேரம் மதித்ததாய் வரலாறே கிடையாது, நேரத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 முக்கியம். ஆ
நான்லாம் என்டர்டைன்மெண்ட்டே பண்ணாத, படத்துக்கே போகாத, பாட்டே கேட்காத அந்த மாதிரி கேட்டகரியே கிடையாது. நமக்கு பிடிச்சதை நம்ம செய்யணும், ஆனால் அதுக்குன்னு டைமை கரெக்டாக ஒதுக்கிக்கணும். நம்மளுக்கு விருப்பமாக இருக்கிற ஒரு விஷயத்தை எவ்வளோ ஆசையாக பண்ணுறோம். ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு மணி நேரம் நிற்கிறோம்ல பிச்சைக்கார மாதிரி. ஒரு பையன் தலையை தொங்க போட்டுக்கிறான், ஒரு மணி நேரம் நிற்கிறான் பஸ் ஸ்டாண்டில். எதுக்கு? எதுக்கோ. நாளைக்கு அவன் டிரான்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்டராக கூட வரலாம். ரூட் பஸ்ஸை பார்த்து எல்லா பஸ்ஸும் டைமுக்கு வருதா போகுதா வரலாம். அவ்வளோ திறமை. ஆக்சுவலாக அந்த ரூட்டில் வர எல்லா பஸ்ஸும் அவனுக்கு அப்டேட், எல்லாம் தெளிவாக இருக்கும். வர்றது போகுது, எந்த சீட்டில் யார் உட்காருவா, இன்னைக்கு ஷிஃப்டில் கண்டக்டர் யார், டிரைவர் யார், எல்லாம் தெரியுது பயலுக்கு. பட் சிலபஸ் தான் தெரிய மாட்டேங்குது. அது பிடிச்சது, நான் சொல்கிறேன் பிடிச்சதை அவ்வளோ பிடிக்கலன்னு நினச்சாதான் அவனுக்கு இப்போ படிப்பு பிரச்சனையாகவே மாறும். நீ ஆரம்பத்திலே எனக்கு இந்த சப்ஜெக்ட், நான் அடிக்கடி சொல்லுவேன் எனக்கு இந்த சப்ஜெக்ட் வராதுன்னு நினச்சிட்டீங்கன்னா முடிஞ்சே போச்சு கதை. உனக்கு எவ்வளோ பெரிய திறமை அந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் அது வராது. நான் படிக்கிறப்ப, ஸ்கூல் படிக்கிறப்ப இங்கிலீஷ் நான் அப்படி தான் நினச்சேன். என் சாபமாக அதை நினைக்கிறேன், அதனால தான் எல்லா மெடலையும் அதை சொல்கிறேன். நான் இதே மொழி புலமை எனக்கு தமிழில் இருக்கிற மாதிரியே ஆங்கிலத்தில் இருந்ததுன்னா மிக சாதாரணமாக மாதத்துக்கு ஒரு 25-30 லட்சம் நான் சம்பாதிப்பேன். ரொம்ப சாதாரணமாக. அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஆனால் லாங்குவேஜ் இல்லை, மொழி வளமை இல்லை. ஒரு ஸ்டேஜில் தமிழில் இந்த மாதிரி மேடையில் தமிழில் இந்த மாதிரி ஆற்றலோடு பேசுகிற மாதிரி என்னால் வந்து ஆங்கிலத்திலேயோ ஹிந்திலேயோ பேச முடியாது. எனக்கு ஒருவேளை ஆங்கிலமும் ஹிந்தியும் சேர்ந்து தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், மிக சாதாரணமாக 50 லட்சரூபா என்னால் மாதம் சம்பாதிக்க முடியும். உலகம் முழுக்க இன்னும் நிறைய நாடுகளுக்கு பயணம் போயிருக்க முடியும். வேர்ல்டு மார்க்கெட்டாக என்னோடய மார்க்கெட் இருந்திருக்கும். ஏன்னா பேசுகிறத கேட்க இன்றைக்கி அவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்க. நல்லதை பேசுங்க, எங்களுக்கு டைம் இல்லை படிக்கிறதுக்கு, நாங்கள் கேட்குறோன்னு. ஆனால் பேசுகிறதுக்கான லாங்குவேஜ் அண்ட் இல்லை. அதனால தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் சார் சொன்னார், ஜப்பனீஸ் பற்றி சொன்னார். நீங்கள் வந்து முடிஞ்சால் கற்றுங்க. உங்களுக்கு தெரியுமா சார் ஜப்பனீஸ் படிச்சிருக்கீங்களா? நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவீங்க. சூப்பர் சார், பாருங்க பிரின்ஸிபல் சார் கலகரா இருந்தார். அவ்வளோதான், அப்படியே பேச கற்றுக்க வேண்டியதானே. ஒரு மொழி, உலக மொழி ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியதானே. ஒன்றே ஒன்று சொல்லாதாங்க, என்னோடய பயண அனுபவத்தில் சொல்கிறேன். அவ்வளோ ட்ராவல் பண்ணுறேன், என்னுடைய பயண அனுபவத்தில் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஆளோட ஒரு இணக்கமாக அன்பாக மாறணும்னு வச்சுங்களேன், நான் இந்த டிகிரி படிச்சுருக்கேன், நான் கோல்டு மெடலு, நான் ஸ்போர்ட்ஸில் கெத்து, நான் வேறு லெவலில், நீங்கள் என்ன கேட்டாலும் நான் ஒரு மொபைல் லைப்ரரி மாதிரி, நான் ஒரு நடமாடும் கூகுள் மாதிரி எதுனாலும் நான் சொல்லுவேன். இது எதுவுமே ஆப்போசிட்ல இருக்கிறேன்னு அட்ராக்ட் பண்ணாது. எது தெரியுமா அட்ராக்ட் பண்ணும்? அவனுடைய தாய்மொழியில் நீங்கள் பேசுனீங்கன்னா உடனே உங்களுக்கு அவன் நண்பனாயிடுவான். சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஜப்பனீஸ் கம்பெனி வருது கேம்பஸ் இன்டர்வியூக்கு. நீங்கள் தட்டு தடுமாறி கொஞ்சம் ஜப்பனீஸில் அவன்கிட்ட பேசிட்டீங்க 10 வார்த்தைகள்னா உன் மார்க்கு சர்டிஃபிகேட்லாம் பார்க்கவே மாட்டான். ஏன்? கம்யூனிகேட் பண்ணுற திறமை இந்த பையனுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம நிறுவனத்துக்கு தேவை. இங்கிலீஷு, தமிழ், ஜப்பனீஸ் மூணையும் மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு உங்களை பிக் பண்ணிப்பாங்க. அதுதான் வேணும். நமக்கு தமிழே இன்னும் சரியாக எழுத மாட்டேங்கிறான். அன்றைக்கி காலேஜ் படித்த பையன் மகேஷ் அண்ணாக்கு மகோ சன்னான்னு எழுதி கொடுத்துருக்கான். காலை எங்கெங்கெல்லாம் போடுறான்னு நினச்சிக்கிட்டு மகோ சன்னா உங்காலை ரொம்ப பிடிக்கும். என்னடா படிச்சேங்க, 12வது வரைக்கும் தமிழ். வாழ்க தமிழ், வெழ்க தமிழ்னு கையெடுத்து கும்பிட்டேன் அவனை. லாங்குவேஜ் எழுத படிக்க முயற்சி தானே தங்கங்களா? கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எஃபர்ட் போட தான் நீங்கள் பெரிய லெவலில் வர முடியும். தொடர்ச்சியான முயற்சி மட்டும்தானே பயிற்சியாக மாறும். வாட்ஸ்அப் நீங்கள் அவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறோமே, 2 நண்பர்கள் ஆரம்பித்தது. அந்த 2 பேர் வாட்ஸ்அப்போட ஃபவுண்டர் 2 பேர் யாரும் தெரியுமா? யாராவது இருக்கீங்களா தெரிஞ்சவங்க? யாராவது ஒருத்தர் கை தூக்கி சொல்லிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நம்ம சிக்கல் பார்த்தியா, இந்நேரமும் வாட்ஸ்அப் வச்சுருக்கோம். பார்க்குறவன்ட்டெல்லாம் உயிரோடு இருக்கியா இல்லையான்னு கூட கேட்கறது இல்லை, வாட்ஸ்அப்பில் இருக்கியா இல்லையான்னு தான் கேட்குறோம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறோங்கிறோம். நம்ம எதை அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அது சம்மந்தமாக அறிவே நமக்கு இருக்காது. ஒரு 2 நண்பர்கள் ஆரம்பிச்சது தங்கம், நான் பேர் சொல்ல, நீங்களே போய் சர்ச் பண்ணி பாருங்கள் வாட்ஸ்அப்போட ஃபவுண்டர்ஸ் பற்றி. 2 பேர், 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, ஒரே வேவ்லந்தில் இருக்காங்க. வேலையை விட்டுட்டு ஒரு வேர்ல்ட் டூர் மாதிரி போகிறானுங்க. போயிட்டு வந்துட்டு வேலை போயிருது. சரி, ஃபேஸ்புக்கில் வேலைக்கு போகிறாங்க, கேட்குறாங்க, அப்ரோச் பண்ணுறாங்க, வேலை கிடைக்கல. அதில் 2 ஃப்ரெண்டில் ஒரு ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஒரு தடவை
ஷட்டிலோ டென்னிஸோ ஏதோ ஒன்று விளையாண்டுருக்கிறப்ப வந்து பார்க்குறாரு, 12 மிஸ்டு கால் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்கானுங்க, ஏன்னா இவ்வளோ மிஸ்டு கால் இருக்குது, இவங்களுக்கெல்லாம் நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தால் நல்லா இருக்குமேங்கிற ஐடியா தான் வாட்ஸ்அப்பாக க்ரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேர் சேர்றாங்க, நிறையா பிரச்சனைகள் க்ரியேட் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப் வந்து காசே இல்லாமல் எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. இந்தியா மார்க்கெட்டை பார்க்குறாங்க, இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்காங்க, கோடிக்கணக்கான பேர் டவுன்லோட் பண்ணுவான், நிறைய பேர் ஷேர் பண்ணுவான், அப்படியே மார்க்கெட் பெருசாகிட்டே இருக்குது. எந்த ஃபேஸ்புக் நிறுவனம் வாட்ஸ்அப் கண்டுபிடிச்ச அந்த ரெண்டு பேரை, அந்த ஃபவுண்டர்ஸை வெளியில் உங்களுக்கு வேலை இல்லைன்னு அமைச்சதோ, அந்த ஃபேஸ்புக்கிட்ட பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடந்து எந்த ஃபேஸ்புக் அவர்களை வெளியில் தள்ளியதோ, அதே ஃபேஸ்புக் அவர்கள் கண்டுபிடித்த ஸ்டார்ட் அப்பான வாட்ஸ்அப்பை 19 பில்லியன் டாலர் கொடுத்து வாங்குச்சு. கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 140,000 கோடி. இதான கெத்து. எவன் வேலை இல்லைன்னு சொன்னானோ அவனே நம்ம பார்ட்னர் ஆகிறான், அவன் நாம் கண்டுபிடிச்சதை வாங்குறான். எப்படி ஐடியா தான், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நம்ம அவ்வளோ ஐடியா கிடைக்கும். நீங்கள் நல்லா ஆரோக்கியமான ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸு, அது ஆண்கள் பெண்கள்லாம் வித்தியாசம் இல்லை, நட்புங்கிறது இரு பழக்கும் போது தான். நீங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக ஆரோக்கியமாக இருந்துட்டுன்னு வச்சிங்களேன், ஐடியாவை ஷேர் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், உங்களை அடிச்சுக்கிறது ஆளே கிடையாது, ஆரோக்கியமான சூழல் வரும். நான் இப்போ சொல்கிறேன், இப்போ 4th year ஸ்டூடெண்ட் சில பேர் இருக்கீங்களா, ஃபஸ்ட் இயர் அந்த ஈகோலாம் பார்க்காதீங்க, இவன் ஃபஸ்ட் இயரா செகண்ட் இயரா தேர்ட் இயரா, ஓ இவன் நம்மளோட கிரேட்டு. உடனே ஒன்று சொல்கிறேன், எப்போ ஒரு ஒரு காம்பினேஷன் ஹிட் ஆகும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டில் மாஸ்டராக இருக்கும், அப்போ தான் அந்த காம்பினேஷன் ஹிட் ஆகும். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எல்லாருமே இது மேக்ஸ், இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்னா அதில் ஹெச்ஓடி பெரியாள், அந்த சைடு சிவில்னா அதில் ஹெச்ஓடி பெரியாள், அப்படி தான் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்ல அவங்கவுங்க பெரியாள். ஒரு ஐடியா, காமனான ஐடியா வரும், எல்லாரோட உதவியோட நீ ஒரு ஸ்டார்ட் அப்பை கிரியேட் பண்ணீங்கன்னா, அவர் சொன்னார்ல, இவர் இடி சார் பேசுகிறப்ப சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார், நீங்கள் படித்து முடித்து இன்ஜினியராக மறந்து மட்டும் இல்லாமல் ஒரு ஆண்டர்பிரனராக வரணும், தொழில் முனைவராக வரணும், அதுதான் எங்கள் கல்லூரிக்கு வேணும்னாரு. அருமையான வார்த்தை, படித்து முடித்தவன் எல்லாம் வேலைக்கு போகணும்னு நினைக்காத, வேலை கொடுக்குற இடத்துல ஒரு நிறுவனத்தை நான் துவங்கணும்னு நினச்சேன்னா நீ தான் ஒரு ப்ராப்பரான இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். என்ன வேணால் சாதிக்கலாம், இந்த வாழ்க்கை நம்மக்கிட்ட தான் இருக்கு. ஒரு சின்ன விஷயத்தோடு நான் என்னுடைய பேச்சை நிறைவு செய்யலான் இருக்கு. தோனி அவர்கள் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மனுஷன். தோனி சொன்னார், வாழ்ந்தா அப்படி வாழணும் இல்லை, பேரை சொன்னோன்னு கை தட்டுற மாதிரி இல்லை, எப்படி இருக்கு பாருங்க, நம்ம பேரை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 10 பேர் கத்துறா நம்ம கேட்க மாட்டேங்குது கருமம், அந்த மாதிரி நாம் போயிட்டு இருக்கோம். தோனி சொன்னார், ஒரு ஷார்ட்டை வந்து நான் வந்து 100 முறை ப்ராக்டிஸ் பண்ணேன், 100 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணேன், 100+ 100+ 100+ டைம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கு, அப்போ தான் பேட்டிங் பண்ணுறப்ப அந்த ஷாட்டோட எக்ஸ்பர்ட்டாக நான் வருவேன். அவர் அப்படி அடிக்கிறாள் ஒரு 6, எவ்வளோ ஃபேன்ஸ் எல்லாம் தலைவா, 4 பால் 12 ரன் வேணும், மேட்ச் பார்க்குறவங்க டென்ஷனே இல்லை, ஏன் தலை இருக்காரா, 1 பால் 2 இல்லை, ஓடலாம் 1 ரன், ஆனால் தலைவன் ஓட மாட்டேங்கிறான், ஆப்போசிட் இருக்கிறவனும் ஓடி வரல, ஆப்போசிட் இருக்கிறவனும் கெத்தாக இருக்கான், பார்க்குற ஆடியன்ஸும் கெத்தாக இருக்கான், கிரவுண்டில் இருக்கிறவனும் கிரவுண்டு வெளில டிவி பார்க்குறான், அதை விட கெத்தாக இருக்கான், அம்மா சொல்லுது ஜெயிச்சுதா தோத்துதா, இவன் சொல்றான் வா வச்சுன்னு சும்மா இப்போ உள்ள தலா இருக்காரு ஜெயிச்சிருவாரு, 3 பால் 12 ரன் எவ்வளோ, 3 பால் 12 ரன் அப்படின்ட்டு போகுது அம்மா, அடுத்த பாலும் ரன்னே இல்லை, இப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆகுது, ஐயோ ரொம்ப பில்டப் பண்ணிட்டோமே, 2 6 அடிக்கிறாரு, டே வேற லெவல், டே இந்தியா ஜெயிச்சிருது கொண்டாடுறோம். தோனி சொல்றாரு, தம்பி எல்லா வெற்றியும் சாதாரணமாக வந்துடாதுரா, ஒரு ஷார்ட்டை ஒரு ட்ரிக்கியான ஷார்ட்டை நான் வந்து அத்தனை 100 முறை ப்ராக்டிஸ் பண்ணுவேன், ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் நான் எக்ஸ்பெக்டாக மாறுவேன். அவர் ஒரு அழகான வார்த்தை சொன்னார், கடின உழைப்பின் மூலமாக வருகிற வெற்றி மட்டும்தான் நிரந்தரமான வெற்றி என்று புரிந்து கொண்டால் போதும், நாம் உழைப்பை ஒருபோதும் கைவிடவே மாட்டோம் என்று சொன்னார் நமக்கு பிடிச்ச MSD தோனி. சிபாரிசு ரொம்ப நாள் கூடவே வராது, அதிர்ஷ்டம் கூடவே இருந்து உதவியே பண்ணாது, கைடன்ஸ் எப்பயுமே கிடைக்காது, ஆனால் நம்பிக்கை உழைப்பு நம்ம கூட இருந்தால் வாழ்நாள் முழுவதும் நம்ம இழுத்து கொண்டு போய் அதை சேர்த்து விடும் நாம் நினைத்த இடத்திற்கு. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தம்பிகளே, தங்கைகளே, இந்த மண்ணிலே நாம் பிறந்தது ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான், இந்த மண்ணிலே ஆக்சிஜனை உள்வாங்கி வெளியில் விடுகிற ஒரு ஜீவன் எந்த பர்பஸும் இல்லாமல் இந்த மண்ணில் பிறக்கிறதே கிடையாது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மனிதனும்
இந்த உலகத்தில் பிறக்கிற பொழுதெல்லாம் அவனால் இந்த உலகத்திற்கு ஏதோ ஒன்று நடக்க போகிறது, நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று நடக்க போகிறது, ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு ஒருத்த வாழ்க்கைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் ஒரு உயிர் இந்த பூமியில் ஜனிக்கிறது. அந்த பர்பஸை நல்லபடியாக மாற்ற வேண்டியது நம்முடைய சிந்தனைகளாலும் நம்முடைய உழைப்பாலும் நம்முடைய முயற்சியாலும் மட்டும்தான். இங்கே அமர்ந்திருக்கிற பெற்றோர்களை பார்க்கிறேன், வராமல் வீட்டில் இருந்தபடி உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிற அந்த பெற்றோர்களையும் பார்க்கிறேன். மொத்த பெற்றோர்களின் எண்ண குவியலாக என் மனதினுடைய ஆழத்திலிருந்து ஒரு வார்த்தைகளை சொல்லுகிறேன். உங்கள் பெயர் எழுதுகிற பொழுது, உங்கள் பெயர் எழுதுகிற பொழுது இன்ஷியலை முன்னாடி போடுறோம். ஆக்சுவலாக பாஸ்போர்ட்டில் நமக்கு நம்மளோட பேர் கிவன் நேம் தான், ஃபர்ஸ்ட் நேம் வந்து அப்பா நேம் தான், அப்பா அம்மா நேம் தான் ஃபர்ஸ்ட் நேம். நிறைய பேர் அப்பாவை போடுறாங்க, சில பேர் அம்மா எழுதிப்பாங்க, சில பேர் அப்பா அம்மா பேர் சேர்த்து போட்டுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது நம்ம பெற்றோருடைய நேம் தான், கிவன் நேமு நம்மளுடைய பெயர், இன்ஷியல் தானே. இப்போ எனக்கு வந்து சந்திரசேகரன் எங்கள் அப்பா பேர், சி மகேஷ் அதான் எனக்கு சி. அதுக்கப்புறம் தான் நான் படித்தேன் பி லிட்டு, எம்ஏ, எம்ஃபில், பிஜி டிப்ளமோ, ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன், இப்போ பண்ணுற பிஹெச்டி எல்லாமே பேருக்கு பின்னாடி வரும். பேருக்கு முன்னாடி வர்றது என்ன? இன்ஷியல் மட்டும்தான், முதல் எழுத்து மட்டும்தான். ஏன் தெரியுமா? அந்த முதல் எழுத்து தான் உங்கள் பெயருக்கு பின்பு வருகிற தலையெழுத்தை நிர்ணயம் செய்கிறது என்பதால் இன்ஷியலை நம்ம முன்னாடி போட்டுக்கிறோம். எப்பொழுதுமே உங்கள் தாய் தந்தையருக்கும் கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கும் சொல்லிக் கொடுக்குற நிறுவனத்திற்கும் கீழ்ப்படிந்து மரியாதையோடு நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு அறிவானவராக வேண்டுமானாலும் இருக்கலாம், மரியாதையும் அன்பும் இல்லாத அறிவு ஒருபோதும் வெற்றி பெறாது, ஒழுக்கம் இல்லாத அறிவு ஒருபோதும் வெற்றி பெறாது. இந்த மண்ணிலே நீங்கள் பிறந்ததுக்கான பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. ஆயிரம் கனவுகளோடும் ஆயிரம் கற்பனைகளோடும் தன் வாழ்க்கையில் சம்பாதித்த மொத்த பணத்தையும் உங்கள் கல்விக்காக தியாகம் செய்கிற அந்த பெற்றோர்களை நினைத்து எந்த நிமிடமும் நீங்கள் சரியான மனிதராக வாழத் துவங்கலாம், வாழ்க்கையை தொடங்கலாம். இந்த நல்ல வாய்ப்பிற்கு என் இதயம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும். மிக அழகாக என்னை தொலைபேசி மூலமாக அழைத்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய ப்ரொஃபஸர் டாக்டர் பெரியசாமி அவர்களுக்கும், வளாகத்தினுடைய முகப்பிலிருந்து மிக இனிமையாக வரவேற்று அழைத்து சென்ற மரியாதைக்குரிய செயலாளர் சகோதரி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அவர்களுக்கும், முதல்வர் அவர்களுக்கும், எல்லா துறையை சார்ந்த தலைவர்களுக்கும், பேராசிரியர்களுக்கும், இந்த கல்லூரியை சார்ந்த வாகன ஓட்டுநர்களுக்கும், அலுவலக உதவியாளர்களுக்கும், இந்த கல்லூரியினுடைய வளாகத்தை சுத்தம் செய்கிற அந்த புற்கரங்களுக்கு சொந்தக்காரர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். நன்றி. A chief guest is not just a title, it's a testament to the impact one can have on the lives of many.